இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒளியை சார்ந்து வாழ்ந்திட இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே இறைவன் கையளிக்க திருவுளமானார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகின்றனர். இயேசு கிறிஸ்துவில் நம்புகின்றவர்கள் ஒளியின் மக்களாக, மீட்பின் மக்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிறார்கள் என்று சொன்ன இறைவன் இவ்வாறாக கூறுகின்றார், ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல் வெளிப்பட்டுவிடும் என்று அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. ஆனால் உண்மைக்கு ஏற்ப உண்மையின்படி வாழுகின்றவர்கள் ஒளியை சார்ந்தவர்களாக, ஒளியின் மக்களாக இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, தீயவர்கள் தங்களுடைய தீமையை, கயமையை மற்றவர்கள் அறிந்துவிடக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி இருளில் இருட்டுத்தனமான ஒரு குருட்டு வாழ்க்கையை வாழ விரும்புகின்றார்கள் என்பதை இயேசு இன்று தெளிவுபடுத்த விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒளியை சார்ந்தவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக, இருளின் மக்களாக நாம் இருக்கின்றோமா? நானே உலகின் ஒளி, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளியை நம்முடைய ஜீவ ஊற்றாக, நம்முடைய வாழ்வின் மையமாக, நம் இதயத்தில் பற்றியறியக்கூடிய நெருப்பாக இயேசுவின் அன்பை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னார். இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒளியின் மக்களாக இருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த பார்வையற்ற பத்தியவேயு இருளில் வாழக்கூடியவராக இருந்தார், குருடராக இருந்தார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தனது கூக்குரலை எழுப்பி ஒளியின் மகனாக மாறினார். இந்த நிகழ்வில் உண்மையில் நாம் யார் குருட்டுத்தன்மையில் இருக்கின்றார்கள், யார் இருளின் மக்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக ஆண்டவர் இவ்வாறாக கூறுகின்றார், உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய மரக்கட்டை எடுத்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகளின் கண்களில் இருக்கக்கூடிய துரும்பை உங்களுக்கு நன்றாக பார்க்க முடியும், அவற்றை எடுக்கவும் நீங்கள் உதவி செய்ய முடியும். குருட்டு வழிகாட்டிகளை என்று சொல்லி சாடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒளியை சார்ந்தவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த உன்னதமான அன்பை, அவர் மீது நமக்குள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எது நமக்கு எளிதாக, நம்முடைய இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கின்றது? நம்முடைய செயல்களை செய்து கொள்ள எத்தகைய ஒரு தீய வழிகளையும் நாம் எளிதாக மேற்கொள்ள முற்படுகின்றோம்? இந்த உலக காரியங்களை வெற்றி பெற, இந்த உலக காரியங்களை நமதாக்கி கொள்ள, நாம் நினைப்பதை சாதிக்க நாம் எந்த ஒரு நிலைக்கும் நம்மை உட்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? இருளின் ஆட்சி நம் இதயங்களில் இருப்பதை நம்முடைய வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுளின் மக்கள் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், பேதுருவை அவர்கள் யூத தலைமை சங்கத்தினர்கள் சிறையில் அடைக்கின்றார்கள், சீடர்களை சிறையில் அடைக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவரின் ஆவியானவர் வான தூதர்கள் வழியாக அவர்களை விடுதலை செய்து மக்களுக்கு ஆலயத்தில் சென்று நற்செய்தியை அறிவி என்று கட்டளையை கொடுத்து அனுப்புகின்றது. தலைமை குருக்கள் போர் வீரர்களை பார்த்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது, அங்கே சிறை காவலர்கள் இருப்பதும் பூட்டப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்டே இருப்பதையும் அவர்கள் காணுகின்றார்கள். ஆனால் சீடர்கள் அங்கே இல்லாமல் போகின்றார்கள். சீடர்கள் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி மக்கள் வழியாக செய்திகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் கூறிய வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அவர்கள் தங்களுடைய கயமை வெளிப்பட்டுவிடும் என்ற பொறாமையால், என்ற பயத்தால் ஒளியிடம் வர அஞ்சுகின்றார்கள் என்று சொல்லி, யூத தலைமை சங்கத்தினர்கள் இயேசுவிடம் வர அஞ்சியதன் காரணம் அவருடைய கயமை, அவருடைய தீய எண்ணங்கள் மக்களுக்கு புறப்பட்டுவிடும், மக்களுக்கு புலப்பட்டுவிடும் என்று சொல்லி, மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லி பயந்ததால் அவர்கள் ஒளியிடம் வர தயங்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசுவிடம் வர நமக்கு தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்ன? இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க என்னிடம் தடையாக இருப்பது என்ன? செல்வந்தரிடம் ஆண்டவர் இவ்வாறாக கூறுகின்றார், உன்னிடம் இன்னும் ஒன்று குறையப்படுகின்றது, உன்னிடம் உள்ள ஏராளமான செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்தொடரு என்று சொன்னார். இன்றைக்கு அந்த செல்வர் முகபாட்டத்தோடு சென்றார் என்று சொல்லி நற்செய்தியிலே நாம் படித்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் முகபாட்டத்தோடு நம்மை செல்ல வைக்கின்ற செய்தி என்ன? நம்முடைய ஆசைகள் எங்கே இருக்கின்றது? நாம் ஒளியை சார்ந்தவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இருளை சார்ந்தவர்களாக இருக்கின்றோமா? நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னார், பூட்டிய கதவுகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தால் அங்கேயும் அவருடைய பிரசன்னத்தால், அவரது ஒளியால் நம்மை வழிநடத்துவார்.
நமக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடி, நம்முடைய கால் கல்லில் மோதாதபடி கடவுள் அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பார் என்ற உறுதிப்பாட்டினை நமக்கு தருகின்றார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரட்டும் என்று சொன்ன ஆண்டவர் அவரது ஒளியால் நம்மை நிரப்ப தயாராக இருக்கின்றார். நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து போட்டுவிட்டு இறைவனை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, என்பொருட்டு தாயையோ தந்தையோ நிலபுலன்களை உடைமைகளையோ நீங்கள் இழந்தீர்கள் என்று சொன்னார். இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வையும் நான் உங்களுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று சொன்ன இறைவனுடைய வார்த்தைகளில் நான் நம்பிக்கை கொள்ளுகிறோமா? இயேசுவில் நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற வேண்டும் என்பதே விண்ணக தந்தையின் திருவுளமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் ஒளியிடம் வர தடையாக இருப்பது எது என்பதை சிந்திப்போம். இருளை விளக்க இறைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நம் இதயத்தில் கேட்டு ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நேரங்களில், தீமையை நாங்கள் நாட்டி செல்லுகின்ற நேரங்களில் உம்முடைய ஒளியை எங்களுக்கு கொடுத்து பாவத்தில் நாங்கள் விழாதபடி எங்களை பாதுகாத்துள்ளோம். உம்முடைய ஒளியால் எங்களை நிரப்பும். நாங்கள் இந்த உலகிற்கு முன்னாக, இந்த உலகிற்கு ஒளியாக, இந்த உலகிற்கு உப்பாக வாழ வரம் தாரும். ஆமென்.